ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். தினம் ஒரு ஆன்மீக தகவல், இன்றும் ஒரு ஆன்மீக தகவல். வாழை இலையில் சென்டரில் ஒரு கோடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கோடை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த சேனலில் முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் மட்டுமே கொண்டது. உங்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழை இலை நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கே, ஏன் யோசித்தீங்களா? இதற்கு ஒரு சுவையான கதை இருக்குது. புராண காலங்களெல்லாம் வாழை இலையின் நடுவில் இவ்வளோ பெரிய கோடே கிடையாதான். ராமாயண காலத்தில் ஒரு முறை ராமன் சாப்பிடும்போது ஹனுமாரையும் தன்னுடன் ஒரே இலையில் சாப்பிட சொன்னாராம். ரெண்டு பேருமே எதிரெதிராக அமர்ந்திருந்தாங்களாம். அப்போது தான் அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி வாழை இலையின் நடுவிலையுமே தனது கையால் ஒரு பெரிய கோட்டை கிழிச்சாரா ராமன். ராமன் இருந்த பக்கத்தில் மனுஷங்க விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளும், ஹனுமன் இருந்த எதிர்ப்பகுதியில் குரங்குகள் சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பரிமாறப்பட்டதாம். அப்படி பரிமாறிய அந்த பழக்கம்தான் இன்னும் நம்மிடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறதாம். கதை சுவையாக தான் இருக்குது இல்லையாங்க? நல்லது, வாழை இலை பற்றிய இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். வாழை இலையில் சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே சாப்பிடும் முன் ஒரு நொடி குழப்பம் ஒன்று வந்தே தீரும். ஏன்னா இலையை எப்படி போடுறது அப்படின்றதுல தான். இது வெரி சிம்பிள்ங்க. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பக்கம், அதாவது நம்ம வலதுகை இருக்கக்கூடிய பக்கம்தான் அந்த பெரிய பகுதி வர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அதில் ஸ்பேஸ் இருக்கும். இதுவும் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு தான். சரி, உப்பு, ஊறுகாய், இனிப்பு இதெல்லாம் இலையின் குறுகலான இடது பக்கத்தில் வைக்கிறோமே, அது ஏன்? உப்பு, ஊறுகாய், இனிப்பு இதையெல்லாம் ரொம்ப சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. கொஞ்சமாக தான் சாப்பிடணும். அதனால தான் இலையின் குறுகலான பாகத்தில் இட ஒதுக்கீடு பண்ணி வச்சுருக்காங்க. சாதம், காய்கறிகள் இவற்றையெல்லாம் நிறைய சாப்பிடலாம். அதனால தான் அவற்றை இலையின் அகலமான வலது பக்கத்தில் பரிமாறணும்னு சொல்லியிருக்காங்க. இலையில் முதல்ல வைக்கக்கூடிய இனிப்பை பலர் கடைசியாக சாப்பிட்றாங்களே, இது சரிதானா? இலையில் முதல்ல இனிப்பு பரிமாறப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமே, நாம் இனிப்பை எடுத்து வாயில் வச்ச அடுத்த செகண்டே அந்த இனிப்பு உடனடியாக உமிழ் நீருடன் மிக்ஸ் ஆகி இரத்தத்தில் கலந்து பிரெயினுக்கு போய் வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்க செய்ய உத்தரவிடுகிறது. அதனால தான் ஜீரணம் எளிதாக நடைபெறுகிறது. இலையை போடுவதிலிருந்து எப்படி பரிமாறுவது, எதை முதல்ல சாப்பிட்றது, எல்லாத்திற்குமே முறையாக வகுத்து தந்திருக்கும் நம் முன்னோரை எப்படி பாராட்டுவது அப்படின்றதே நமக்கு நோ சான்ஸ், வேற லெவல். ஆனால் இவை எல்லாவற்றையுமே ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற கலாச்சாரத்திற்கு நம்ம பழி கொடுத்தாச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு பார்சல் தர்றதுலேயே பாதி இடத்துல பிளாஸ்டிக் கவரில் தான் பார்சல் கட்டுறாங்க. ஓகேங்க, இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்டு நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்ங்க.